இதான் சார், இதான் சார் இந்த பைலட்டு பிடிக்காத ஒரு விஷயம். செல்ஃபிஷா இருக்கிற இந்த உலகத்துல சொசைட்டிக்கு தன்னால முடிஞ்ச எதையாச்சும் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமா சார்? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க? எத்தனை பேர் நினைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க, நம்ம பண்ணுவோமா? இப்படி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில ஒரு நல்லதை பண்ணிட்டு இருக்காங்க, அது இவங்களுக்கு பொறுக்கலை சார். உடனே ஓடி வந்து அவங்கள உள்ள தூக்கி போடணும், செயல தூக்கி போடணும்னு வந்து கிளம்பிடுவாங்க எல்லாரும். பப்ளிக்கு பண்ணணும்னு நினைச்சது, தன்னால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைச்சது, தாராளமா பண்ணணும்னு நினைச்சது ஒரு தப்பா சார். என்ன அதை கொஞ்சம் பப்ளிக்கா பண்ணிட்டாங்க, அதுக்கு இவங்க பாருங்க பந்தாடுறாங்க அவங்கள போட்டு. அப்படி யாரு என்ன பண்ண அதான் கேக்குறீங்க பாருங்களேன். அவங்க என்ன அவங்களுக்காகவா இதை செஞ்சாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த பையன், அந்த பையன் கிராஸ் ஆனதை பாத்தீங்களா இல்லையா? நல்லா பாருங்க. அந்த பையனுக்காக பண்றாங்க, வளரப்போற தலைமுறைக்காக பண்றாங்க, இளைய தலைமுறைக்காக பண்றாங்க, வளர்ந்து தரிகட்டு திரிகிற தலைமுறைக்காகவும் பண்றாங்க. வெறும் ஒரு 10 பேர் அந்த கோச்சில், அந்த கோச்சில இருக்க 10 பேர் சங்கடப்படுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 10 லட்சம் பேரோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவங்கள மாதிரி ஆளுங்களை நீங்க கையை கட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயம் சீர்கட்டு போயிடாங்க. ஏண்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஏண்டா அவங்க மேல அவ்வளவு காண்டு? இத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுதா? யோசி, இது தப்பா தோணுச்சுன்னா நாமளும் மனுஷங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அந்த சமூக சேவை எவ்வளவு தூரம் இறங்கி வந்து அவங்களால முடிஞ்ச அளவை அந்த சேவையை, சமூகத்துக்கு தேவையான சேவையை செஞ்சிருக்காங்க. இதை போய் தப்புன்னு சொல்லி ஒட்டுமொத்த மும்பையும் ஏதோ தாவூத்தி பிராங்கி தண்டனை வாங்கி கொடுக்க போற மாதிரி கிளம்பிட்டாங்க சார். இதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க சொல்றாங்க சார். நல்லா தெரிஞ்சுங்க, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அப்படி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறவங்கள தேவதைக்கு தம சமம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரக்க இல்லாத ஒரு தேவதை சார். கருப்பு உடையில இருக்கிறதுனால இதை போய் கலங்கமா பேசிருக்கிற கலை சார். கலைக்கு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் ஏது முதல்ல? இதை நீங்க கலை நயத்தோட பார்க்கணும். இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, அவங்க ட்ரெயின்ல ஆட்டினது சின்ன ட்ரெயின்ல ஆடினது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்னா அவங்க ட்ரெயின்ல ஆடினது எவனோ ஒருத்தர் எங்கேயோ தியேட்டர்ல ஆடினது, அதான் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போறது போய் அந்த பேஜையெல்லாம் பாருங்க சார், அதெல்லாம் பப்ளிக்காகவே தான் இருக்கு. அந்த பப்ளிக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டாங்களா? எவ்வளவு ஒன்றும் இல்லை. சம்மந்தா நேத்தைக்கு ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க, ஆ நேத்தைக்கு தான் அழகான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க எதுக்கு அவங்க இல்லை, அவங்க இப்போ இதனால வந்து சமூகத்துக்கு வெறியேறாதா? அவங்க இதெல்லாம் பண்ணுறதுனால வெறி பிடிச்சி தெரியாத? ஆனால் நல்லா கேடுங்க, இதெல்லாம் வந்து நாம் வளர்த்து அப்படி பேன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டை இந்தியாவிலேருந்து எடுத்துடணும். நியாயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதிலலாம் யாரும் எதுவும் தப்புலன்னு சொல்லலை, பண்ணக்கூடாது. அத்துமீறி பல பேர் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் அதை பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்றதை நம்ம பார்த்துடணும்ல, அதை பார்க்கணும்ல. இப்போ அதாவது இப்போது உண்மையில் இந்த நம்ம தமிழ் சேனல்லே நிறைய இந்த பைட்டெல்லாம் எடுப்பாங்க, இதுக்கு முன்னாடி ஆபாசமாக பேசி பேசி வச்சுக்கிட்டு, இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதெல்லாம் வெளியில் தானாக வரும். இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பொறுக்கி அடைஞ்ச 90 கோடி பேரில், சாரி 130 கோடி பேரில் பாதிக்கு பாதி இப்படித்தான் அழைகிறாங்க. இப்போ அதாவது அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அவங்க ஃபேமஸ் ஆனால் நினச்சேன், மேலே ஒன்றும் இல்லை, ஐ மீன் இங்கே ஒன்றும் இல்லை.
அதனால அவங்க கிட்ட என்ன இருக்கு அதை காமிச்சு ஃபேமஸ் ஆன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சார். அதனால இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தப்பு. இது ஒரு லேடிஸ் கோச்ல நடந்தது, லேடிஸ் கோச்ல அந்த பிள்ளை, பட் நடந்தது லேடிஸ் கோச்ல இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இதே அட்ரஸோட தான் அந்த பிள்ளை இறங்கி போகணும். அவங்க இதுக்காகவே வாழ்றாங்கன்னு வைங்கள, இதை வச்சு எப்படியாவது வாழ்ந்து போடுவோன்னு சொல்லி இதுக்காகவே வாழ்றாங்க. இன்னைக்கு இதில் குறைச்சதுனால ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ இது வந்து பப்ளிக் வந்துருச்சு, அவங்க வந்து பப்ளிக்கில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு எவ்வளவோ இந்த பணத்தை இப்படிலாம் தட்டி 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 இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ விஷயங்கள் அதுவும் பப்ளிக்காக தான் நடக்குது. அதான் பணம் உள்ளவனுக்கு பப்ளிக்ன்றது வேற, பணம் இல்லாமல் உட்காந்துருக்கணும் பப்ளிக்ன்றது வேறையா? இது எல்லாமே தடுக்கணும். ஆனால் இது எவ்வளவோ தடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இன்னும் நிறையா இருக்குது. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்று, அதாவது அவன்லாம் ஒரு ஆளா, அதான் அந்த பிள்ளையெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி டப்பு டப்புன்னு ஆக்ஷன் எடுத்து போகிறாங்க. நாம் இதை கவனிக்கிறத விட ஏகப்பட்டது இன்னும் கவனிக்காமல், இதையும் கவனிங்க, இதை விட்டு விட்டு இன்னும் ஏகப்பட்டது நிறையா இருக்குது, அதையும் சேர்த்து கவனிங்க.